எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஆஸ்ட்ரோ பரத்கண்ணன் பேசுகிறேன். நீங்கள் நம்ம திருமண பொருத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பகுதி பகுதியாக பார்த்துட்டு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 7 பகுதி நம்ம பார்த்துட்டோம். திருமண பொருத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் திருமண பகுதி ஒன்றில் 7 பாவ குடிப்பனையை பார்த்தோம். பகுதி 2 சுக்கரன் செவ்வாய் குடிப்பனை, பகுதி 3 லக்ன குடிப்பனை, பகுதி 4 5 பாவ குரு குடிப்பனை, தாம்பத்திய புத்திரபாகியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். திருமண பொருத்தம் பகுதி 5 9 பாவ குடிப்பனை, திருமண இறையோடு மன ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்கள். திருமண பொருத்தம் பகுதி 6 11 பாவ குடிப்பனை, மனநிறைவு இனக்கவர்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள். திருமண பொருத்தம் பகுதி 7 நடப்பு தசா குடிப்பனை, அதாவது நீண்டகால தம்பதியர் உறவு அனைத்து விஷயங்களிலும் திருமண பொருத்தம் பகுதி 7 பார்த்தோம். நீங்கள் நம்ம பார்க்க இருப்பது திருமண பொருத்தம் பகுதி 8 நடப்பு புத்தி கொடுப்பனை, நிகழ்கால தம்பதியர் உறவு, நிகழ்காலத்தில் அதாவது தற்போதுள்ள புத்திகளில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் இது போன்ற 9 நவகிரகங்களின் புத்திகளிலும் அந்த நிகழ்காலத்தில் அவர்களின் உறவு நிலை நல்ல நிலைமை இருக்குமா இருக்காதா என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். இப்போ இருக்கிறத கட்டாக பார்த்தா தான் அவங்களோட உறவு என்பது நீண்ட காலம் நிலைக்குமா நிலைக்காதா என்பதை நம்ம இப்போ தீர்மானிக்க முடியும். ஏன்னா இந்த நிகழ்கால தம்பதிய உறவை வந்து நடப்பு புத்தி கொடுப்பனை வச்சு தீர்மானிச்சிட்டனா நல்ல நிலைமை இருந்துச்சுன்னா அவனுக்கு மன வாழ்க்கை என்பது சிறந்து விளங்கும். ஒரு ஆரோக்கியம் குணநலங்கள் என்பது பாதிப்புக்குள்ளாகாது. ஒரு தாம்பத்தியம் புத்திரபாக்கியம் உயிரணுக்கள் உற்பத்தி சம்பந்த விஷயங்களும் பிரச்சனைக்குள்ளாகாது. இறையொருள் கிடைக்கும், முன்னோர்களின் ஆசை கிடைக்கும், குலதெய்வ அருள் கிடைக்கும், மன ஒற்றுமை இருக்கும், மனநிறைவு இனக்கவர்ச்சி என்பது நிச்சயமாக இருக்கும். அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து நிகழ்கால தம்பதியர் உறவு நடப்பு புத்தி கொடுப்பனை நல்ல நிலைமையில் இருந்தால்தான் நம்ம ஊர்ஜிதமாக சொல்ல முடியும். இவருக்கு பாருங்கள், நீங்கள் கோடிட்டு காட்டுறேன். இவருக்கு பாருங்கள் நடப்பு இந்த ஆணுக்கு இந்த நடப்பு புத்தி கொடுப்பனை வந்து கிட்டத்தட்ட 10 மார்க் கொடுத்துருக்காங்க நடப்பு புத்தி கொடுப்பனைக்கு. சரிங்களா, கிட்டத்தட்ட 10 மார்க் வந்து நடப்பு புத்தி கொடுப்பனை கொடுத்துருக்காங்க. ஆணுக்கு 4-8-10 தொடர்பு கொண்டிருக்கு. 4-8-10 தொடர்பு கொண்டிருந்தால் அந்தளவுக்கு சாதகமான சூழ்நிலை என்பது கிடையாது நடப்பு புத்தியான விவரங்கள். ஏனென்றால் 4 என்பது என்ன, 5 பாவத்துக்கு 12 பாவம் 4, அதாவது ரசனை உல்லாசம், ஒரு தாம்பத்தியம், ஒரு குழந்தை உற்பத்தி, உயிரணுக்கள் உற்பத்தி, ஒரு இனிமையாக பேசுதல் என்பது 5 பாவத்தின் காரகத்துவம். இது அனைத்துமே கிடைக்கக்கூடிய பாவம் 4 பாவம். அந்த பாவத்தை இந்த நடப்பு புத்தி கொடுப்பனை வந்து குறிக்காட்டும் போது அந்த ஒரு ரசனையான விஷயங்கள் எதுவுமே இருக்காது. இந்த அளவுக்கு டென்ஷனாகவே இருக்கக்கூடிய நிலைமை இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு உயிரணுக்கள் உற்பத்திக்கான தேவை என்பது அதிகமாக குறைபாடுகள் ஏற்படும். இது போன்ற 8 பாவம் கூட வந்ததுனால அந்த ஜாதகருக்கு வலி வேதனைகளை துன்பங்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் என்பது 8. அது வந்ததுனால பிரச்சனை அதிகமாகக்கூடிய நிலைமை என்பது ஏற்படும். 10 பாவம் தொடர்பு கொள்வது பாருங்க, இந்த 10 பாவம் என்பது 11 பாவத்துக்கு 12 பாவம், அபிலாஷைகள் நிறைவேறாத தன்மையை குறிக்கக்கூடிய 10. இது போன்ற நிலைமை இருப்பதால் இவருக்கு ஆணிற்கு நடப்பு புத்தி கொடுப்பனை என்பது அந்த அளவுக்கு சாதகத்தன்மை இல்லை என்பதை நம்ம தீர்மானிக்க முடிகிறது. அதுவும் 4-10 என்ற சமசத்துவ பாவம் என்பது அதாவது மன ஒற்றுமை இல்லாத தன்மையை குறிக்கக்கூடியது. சரிங்களா, 5-11 என்பது மன ஒற்றுமையை குறிக்கக்கூடியது. அந்த 5-11 சமசத்துவ பாவத்தை 4-10 என்ற பாவம் அந்த மன ஒற்றுமையை உடைக்கக்கூடிய ஸ்தானம். அது வந்து தொடர்பு கொள்வதன் மூலமாக அந்த மன ஒற்றுமை பாதிப்புக்குள்ளாக சமயம் வந்து இருக்கிறது ஆணின் ஜாதகத்தில் நடப்பு புத்தியின் கொடுப்பனை. இந்த பெண்ணோட அதனால வந்து 10 மதிப்பெண்ணுக்கு 2 மதிப்பெண் தான் போட்டுருக்காங்க, கிட்டத்தட்ட 8 மதிப்பெண் குறைச்சிட்டாங்க. இப்போ பெண்ணோட ஜாதக நிலைமையில் இருக்கிறான் பார்ப்போம். ஆணுக்கு நல்லா இல்லை, இப்போ பெண்ணுக்கு நடப்பு புத்தி கொடுப்பு நல்லா இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கை நடத்தக்கூடிய அமைப்பு என்பது வரும். இந்த பெண்ணுக்கும் 5-11 என்ற தொடர்பு கொண்டிருக்கு. 5-11 என்பது நல்ல பாவம், அனைத்து விஷயங்களுக்கும் நல்ல பாவம். அதாவது ஒரு குழந்தை அதாவது திருமண மன வாழ்க்கைக்கு சாதகமான பாவம். அதுக்கப்புறம் ஒரு புத்திர சம்மந்தமான விஷயங்கள், ஒரு ரசனை சம்மந்தமான விஷயங்கள், அதுக்கப்புறம் ஒரு உயிரணுக்கள் உற்பத்தி சம்மந்தமான விஷயங்கள் நல்ல பாவம். அபிலாஷை நிறைவேறக்கூடிய ஸ்தானம் என்பது 11 பாவம். அதுவும் குறி காட்டுவதால் அது நல்ல விஷயம். அதனால் ஆனால் கூட வந்து இந்த 8 ஒன்ற விஷயம் வந்துருச்சு பாருங்க. அந்த 8 என்பது வில்லன் போல, அது லக்னத்துக்கு கெடுதலை விளைவிக்கக்கூடிய ஸ்தானம். அதனால் இருந்தாலும் அந்த 5-11 என்ற பாவத்தை உடைக்கக்கூடிய பாவம் 4-10 என்ற சமசப்தம பாவத்தால் தான் உடைக்க முடியும். அந்த 4-10 இந்த பெண்ணின் ஜாதகத்தில் இந்த நடப்பு புத்தி கொடுப்பினை கருக்குறி காட்டாத காரணத்தினால் இவர்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்கிறது. ஏனென்றால் 5 பாவத்தை 4 கெடுக்கும்போது, 5 பாவத்தை 8 கெடுக்கும்போது, அந்த 8 பாவத்தை 11 கெடுத்து ஓரளவுக்கு சாதகமான நிலையை மனைவியின் மூலமாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போகுன்றது அமைப்பை வந்து நடப்பு புத்தி கொடுப்பினை காட்டுவதன் மூலமாக ஓரளவுக்கு உங்களுக்கு பண்ணி வச்சிடலாம் என்று சொல்லி இந்த அதனால் பாருங்கள் 4 மார்க் குறைச்சிருக்காங்க. பாருங்கள் பெண்ணுக்கு 4 மார்க் குறைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 மார்க் குறைச்சிருக்காங்க. இப்போ இன்றைக்கி நம்ம திருமண பொருத்தம் பகுதி 8 நடப்பு புத்தி கொடுப்பனை பற்றி பார்த்தோம். அடுத்து திருமண பொருத்தம் பகுதி 9 5-7-9 பாவ கொடுப்பனை பற்றி பார்ப்போம். இதோடு உங்களிடம் விடைபெறுகிறேன். உங்களின் ஆஸ்ட்ரோ பார்த்கண்ணன், நன்றி, வணக்கம்.